கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை. கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் ஏழாவது கவிதை பிணக்கம் இணக்கமானது. மக்கா நகரை கருமேக போர்வைகள் கவ்விக்கொண்டன. தரையெங்கும் நதியின் நகல்கள். வெள்ள முற்றுகையில் காபாவின் சுவர்கள் கரைந்து போயின. புனித இல்லத்தை புதுப்பிக்கும் வேலை மழையில் வம்ச அடையாளத்துடன் அனைவரும் நினைந்தனர். புனரமைப்பு நிறைவை தொடும் நேரத்தில் போட்டி புயல் வேகமாக வீசத் தொடங்கியது. ஹஜருல் அஸ்வத் புனித கல்லை எந்த கூட்டத்தினர் எடுத்து வைப்பது? விவாத வார்த்தைகள் மோதி வன்சொல் கற்கள் வகையின்றி பாய்ந்தபோது அனுபவ அடர்த்தி அதிகம் பெற்ற முதியவர் ஒருவர் முழங்கினார், நாளை வைகரை வாசலில் காபாவிற்கு முதலில் காலடி வைப்போரின் கருத்தை தட்டாமல் கேட்போம். ஆவேசமாக புறப்பட்டவர்கள் அறிவுரைக்கு சம்மதித்தனர். முதலாவதாக முகம்மதின் காலடியே காபாவில் முகம் பார்த்தது. சிக்கலை நீக்கும் சிறப்பு பணியாய் முகம்மத் தன் மேலங்கியை விரித்து புனிதக்கல்லை நடுவில் வைத்து வம்சத் தலைவர்களை வம்பில்லாமல் மூளைக்கொருவராய் பிடிக்கச் செய்து பிணக்க நெருப்பை இணக்க நீரால் அணைத்து அனைவர் உள்ளத்திலும் நிறைவை நிறைத்தார்.